அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஆவணி மாதத்துக்குண்டான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்க அப்படின்னா 18/8/2023 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. பூர நட்சத்திரத்தில் துதியை திதியில் சிவநாமயோகத்தில் கௌளவ கர்ணத்தில் இந்த மாதம் பிறக்க போகுது. இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் ராகுவும் குருவும், கடகத்தில் சுக்கிரன் வக்ரமாக இருக்கார், சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் எல்லாமே சிம்மத்தில் இருக்காங்க, துலாத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள். இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா, சூரியன் மக நட்சத்திரத்தில், சந்திரன் மாச ஆரம்பத்தில் பூர நட்சத்திரத்தில், செவ்வாய் உத்தர நட்சத்திரத்தில், புதன் பூர நட்சத்திரத்தில், குரு பகவான் பரணி நட்சத்திரத்தில், சுக்கிரன் ஆயில்யத்தில், சனி பகவான் சதயத்தில், ராகு பகவான் அஸ்வினியில், கேது பகவான் சித்திரை நட்சத்திரத்தில். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள். இப்போ நம்ம இன்னைக்கு துலாம் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ராசிநாதனான சுக்கரன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆனாலும் இந்த சுக்கரன் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ர நிலையில் இருக்காரு. இந்த ராசிநாதனும் அவர் தான், எட்டு கூடையவரும் அவர் தான். அவர் போய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் பகை வீட்டில் இருக்கிறதுனால, நம்ம தொழிலில் நமக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இது சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கும். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ, அல்லது நம்ம தொழிலில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ, அல்லது விரிவு பண்ணுறதுக்கோ அதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இல்லை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அது மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்களில் நம்ம புதிய விஷயங்களை நம்ம எடுக்கவே கூடாது. அதே மாதிரி தொழிலில் பெண்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அது உங்களுடைய மூத்த பெண்கள், அதாவது மூத்த உறவுகள், அதிகாரிகள், மேலதிகாரிகள், இந்த மாதிரியான அவங்களோட நமக்கு என்ன ஆகுன்னா ஒரு பகை ஏற்படும். நம்ம நல்லதுதான் சொல்லுவோம், நம்ம நல்லதுதான் செய்வோம், ஆனால் நமக்கு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, ஒரு மரியாதை கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவரே 8ஆம் அதிபதியும் அவராகவே இருக்கார். அவர் போய் 10ல் இருக்கிறதுனால என்னென்னா, நிச்சயமாக நம்ம ஏதாவது ஒரு உயர்ந்த பதவி எதிர்பார்த்துருந்தாலோ, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துருந்தாலோ, அதெல்லாமே நமக்கு தடையை கொடுக்கும். ஒரு ப்ரமோஷன் ஆகட்டும், அல்லது நம்ம செய்யக்கூடிய வேலையில் நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சி ஆகட்டும், எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்குள்ளேயே கேது. கேது பகவான் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ அவருடைய செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ 2-7 அதிபதி நட்சத்திரத்தில் போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ளே சில சிக்கல்களை உருவாக்குவார். அடுத்தது வாழ்க்கை துணை, இவங்க மூலயமா நமக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் நமக்கு இந்த கேது பகவான் கொடுப்பார். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் 2-7 அதிபதியும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கொடுத்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி, கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்குங்க. எதையுமே என்ன பண்ண முடியாதுங்க, காப்பாற்ற முடியாது. பணம் அப்படி தான், எவ்வளோ வந்தாலும் செலவுகள் ஆகும், விரயமாகும். ஏதாவது ஒரு வைத்திய செலவோ, அல்லது வீட்டுக்கு செலவு பண்ணுறதோ, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பணம் விரயமாக செல்லும். யாருக்கிட்டே இந்த காலகட்டத்தில் பணம் மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, கொடுக்கக்கூடாது. பணம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பணத்தை நம்ம வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது குரு பகவான். உங்கள் ராசிக்கு 3-6 அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற சிறப்புனா சிறப்பு தான். அவர் உங்கள் ராசியை பார்க்கறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களோட முயற்சி என்னவோ அதுக்குண்டான முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுப்பார். உங்களோட உழைப்புக்கு ஊதியம் கரெக்டாக கொடுப்பார். சரிங்களா? உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் முயற்சிக்கான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கினா, கடன் ஏற்கனவே இருக்குது, எனக்கு நிவர்த்தி ஆயிடுமா அப்படின்னா, இந்த மாதத்தில் அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் தேடுவீங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, குரு பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால கண்டிப்பாக அந்த கடன் ஒரு வருத்தத்தை கொடுக்காமல், அந்த கடனுக்கு நிவர்த்தி என்னவோ அதை நம்ம செய்யறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சனி பகவான். உங்கள் ராசிக்கு 4-5 அதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கு.
அப்போ குடும்பத்தில் நமக்கு குழந்தைகிட்ட ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும். அதாவது எவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் கூட அந்த இந்த காலகட்டங்களில் வீட்டில் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க, குழந்தைங்க மூலமாக நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது குழந்தை பிறப்பில் தாமதம், அல்லது குழந்தைங்க பிறந்துருச்சு அவங்களால ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு வருத்தம், இப்படியான சூழ்நிலைகளை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் உங்கள் ராசிக்கு 9-12 அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார், 11 இடத்துல இருக்கார். அப்பா மூலமாக நமக்கு ஒரு சில ஆதாயங்கள் உண்டு. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் அல்லது நம்மளுடைய வெளி மாநிலங்கள் இது மாதிரியான இடங்களுக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கான வழிமுறைகள் ஏற்பாடுகள் நமக்கு நடக்கும். சரிங்களா? இருந்தாலும் பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்னென்னா அப்பாவோடு ஒரு சில கருத்து வேறுபாடுகளும், நம்மளுடைய சொத்தின் மூலமாக சில விற்பனை பண்ணுறதுக்காக அல்லது ஏதாவது ஒன்று மாற்றுறதுக்காக ஒரு வழிமுறைகளும் நமக்கு பிறக்கும். சரிங்களா? அடுத்தது 10 அதிபதி சந்திரனும் 11 இடத்துல. உங்கள் ராசிநாதர் 10 இடத்துல ஓய்வு கண்டாரு, 10 அதிபதி 11 இடத்துல ஓய்வு கண்டாரு. அப்போ லாபஸ்தானத்தில் தான் இருக்காரு. இருந்தாலும் புதிய முயற்சிகளை, புதிய விஷயங்களை நம்மளுக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, செவ்வாய் வந்து 12 இடத்துல இருக்கார். அப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு ஒரு சிரமங்களை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது 7 இடத்துல ராகு. 7 இடத்துல ராகு வந்ததுலேருந்து நண்பர் வட்டாரத்தில் எல்லாமே பகை, வீட்டில் குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள எல்லாமே பகையாக தான் இருக்கும். அதுவும் ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் போகிறதுனால நிச்சயமாக எல்லா உறவுகளையுமே வெட்டி வெட்டி விடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாருங்க, உறவுகளை பகையாக்கி கொடுப்பார். சரிங்களா? அடுத்து 11 அதிபதி இந்த மாதம் ஆரம்பத்தில், மாதத்துக்கு முழுவதுமே 11 அதிபதி சூரியன் ஆட்சியாக இருக்கார். அப்போ கொஞ்சம் நம்ம பாதகமாகவும் இருக்கார். இருந்தாலும் அவர் சூரியனாக இருக்கிறதுனால என்னென்னா நமக்கு ஒரு நிரந்தர லாபத்தை நம்ம அடையிறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகளை நம்மளை செய்ய வைப்பார். அடுத்ததா இந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒன்று லாபம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மூத்த சகோதர உறவு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோடு ஒரு கருத்து வேறுபாடுகளும், ஒரு மன கஷ்டமும், ஒரு மன சங்கடமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த கிரக ரீதியாக கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு முறை சனி பகவான, வாரத்தில் ஒரு நாள் சனி பகவானுக்கு ஏதாவது ஒரு கோவிலில் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. உடல் ஊனமானவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கை நிறைய சில்லற காசும் கொடுத்துக்குவாங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படும். நம்பிக்கையோடு செய்ய, நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.